இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 சிங்கப்பூரிலும், நவம்பர் 26, 2022 மலேசியாவில் உள்ள பினாங் அப்படின்ற இடத்துலையும் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு பல பிரபஞ்ச ரகசியங்களையும் ஆன்மீக தகவல்களையும் குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளையும் பொருளாதார வாழ்விற்குண்டான முன்னேற்றம் அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக நடைபெறவிருக்கிறது. விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே உள்ள டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது பெரும்பாலான நபர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டாகவே போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே இதில் ஒரு சரியான தெளிவு இருந்ததுனாவே இதுக்கப்புறம் ஆன்மீக பாதையில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவே இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக இதை பற்றி பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், ஆன்மீக பாதையில் பயணம் செய்பவர்கள் செக்ஸ் வச்சுக்கலாமா, உடல் உறவு வைத்துக் கொள்வது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னா, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பிடலாமா, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தண்ணி குடிக்கலாமா, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தூங்கலாமா, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கார் ஓட்டலாமா, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சைக்கிள் ஓட்டலாமான்ற மாதிரியான கேள்வி. எப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு முரண்பாடான அறியாமை அடங்கிய ஒரு பதிலாக இருக்குமோ, அதுபோலவே ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் செக்ஸ் வைத்துக் கொள்வது தவறு என்று கூறுவது மிக 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 தவறான ஒரு கருத்து. காரணம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், மோட்சம் முக்தி பாதை என்பதே எதற்குண்டான பாதை? மனமற்ற நிலையில் இறைநிலையோடு ஒடுங்குவதற்கு பேர் தான் மோட்சம் முக்தி. எல்லாமே மனதை கடந்த நிலையில் பரபிரம்மத்தோடு ஐக்கியமாவது தான் அந்த நிலைன்னு வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்றது எனது மனமும் எனது உடலும் இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த ஆசை உடல் தேவையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் தேவையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு உணவு தேவையாக இருக்கலாம். அது எனக்கு லாங்கிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும்போது அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அந்த வேகமும் அந்த ஒரு அர்ஜுன் ஜாஸ்தி இருக்கும்போது அதை நான் என் உடம்புக்கோ இல்லை என்னுடைய தேவைக்கோ நான் கொடுக்காம, இல்லை எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு வெளி உலகத்திற்காக நான் பொய் சொல்லும் போது இந்த மனம் நம்மளோட கண்ட்ரோல்லே இல்லாமல் சோகம் அப்படின்ற நிலைக்கு செல்கிறது. ஆன்மீகம் என்பது என்ன? செக்ஸ் வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. செக்ஸ் வைத்து கொண்டாலும் செக்ஸிலும் இறைவனை பார்ப்பது தான் ஆன்மீகம். அதுதான் திருமூலர் பரியங்க யோகத்தில் சொல்கிறாரு, ஓஷோ தந்திரால சொல்கிறார். இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறாங்களே, அப்போ அவங்களெல்லாம் என்னங்க சொல்கிறது? அதை நான் தவறுன்னு சொல்ல வரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. விந்து சக்தியை எந்த அளவுக்கு நாம் சேமித்து வைக்கிறோமோ, பெண்களுக்கு சுரோனித சக்தி, ஆண்களுக்கு விந்துன்ற மாதிரி பெண்களுக்கு சுரோனிதம் அப்படின்னக்கூடிய சக்தி, விந்துவும் சுரோனிதமும் அதிகமாக உடம்பில் இருக்க 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 ஞான தெளிவு ஏற்படும், ஒளியாற்றல் அதிகப்படும், அதுபோக உடம்புக்கு ஹெல்த்தினஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், உயிராற்றல் அதிகமாக அதிகமாக உடம்பில் உள்ள தேவையில்லாத நோய்கள் எல்லாம் வந்து தானாகவே சரியாகக்கூடிய அந்த ஆற்றல் அதற்கு உண்டு. அதுக்கு தான் விந்து சக்தியும் சுரோனித சக்தியும் சேர்த்து வைக்கிறமே தவிர, செக்ஸ் வைத்துக் கொள்வது தவறு என்றால் பறவைகள் விலங்குகள் இதெல்லாமே செக்ஸ் வச்சுக்குது, அப்போ அது தப்பா? இப்போ அதை அப்போ அது எப்படி வந்து இறைநிலையை பார்க்க முடியும்? இப்போ அதை கடந்த நிலையில் இப்போ மனிதர்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஞானத்தை அடைந்த மகான்களும் ஞானிகளும் ஏராளம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திருவள்ளுவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, இன்னும் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பரஞ்சோதி மகானையா கல்யாணம் பண்ணி குழந்தை இருந்தது அவருக்கு, வேதாத்ரி மகரிஷி ஐயா கல்யாணம் பண்ணியிருந்தார். கல்யாணம் செய்து கொண்டவர்கள் ஏராளம், வரிசையாக சொல்கிறதுனா உங்களுக்கு பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சிவானந்த பரமஹம்சரும் ஐயாவுமே கல்யாணம் பண்ணியிருந்தார், அப்புறம் மனைவியோட இறப்பிற்கு பின்னால் தான் அந்த உண்மையை தேட ஆரம்பிக்கிறார், அதுக்கப்புறம் அந்த உண்மையை அடைகிறார். இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விந்துவை சேமித்து வைக்கதான் சொன்னார்களே தவிர, விந்துவை
அதிகமாக விரயப்படுத்தினால் குற்றமே தவிர விந்துவை வெளிப்படுத்தினால் குற்றமே கிடையாது. விந்து சக்தியும் ஸ்ரோணித சக்தியும் தான் உயிராற்றல். செக்ஸ் வச்சுக்கிறதுன்றத தடுக்கிறதுன்றது எப்பேற்பட்ட ஒரு முயற்சி அப்படின்னா, நமக்கு உண்மையாகவே அந்த ஒரு தேவை இருக்கும்போது அதை நாம் கொடுக்காமல், இந்த உடலிற்கு நீங்கள் கொடுக்காமல் செல்லும் போது உடல் அளவில் ஏகப்பட்ட பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். முதல்ல மனதளவில் ஏற்படுத்தும், ரெண்டாவது உடல் அளவில் ஏற்படுத்தும். எப்போ மனலும் உடலும் கெட்டு விடுகிறதோ அப்போது தேவையில்லாத நோய்கள் உங்களுக்கு வர ஆரம்பித்துவிடும். அதுக்கப்புறம் யோக சித்தி என்பதும் வாய்க்காது. அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, செக்ஸ் வச்சுக்கிறதே விழிப்புணர்வு தன்மையோட அந்த செக்ஸ் வச்சுக்கணும். ஏன் விழிப்புணர்வு தன்மையோட வச்சுக்கணும் அப்படின்னா, நல்லா நீங்க புரிஞ்சுங்க. செக்ஸ் அப்படின்னா SEX. எஸ் அப்படின்னா சாட்டிஸ்ஃபையிங், இ அப்படின்னா என்லைட்னிங், எக்ஸ்னா எக்ஸ்ட்ரீம். உங்களை முழுதுமாக உச்சநிலைக்கு அழைத்து செல்கின்ற இறையுடன் இறையாக ஒன்றாக கலக்க வைப்பதற்குண்டான மாபெரும் இன்னொரு வழிதான் செக்ஸ். பட் இதுல என்ன ஒரு பிரச்சனை, பார்ட்னர் சரியா அமைய மாட்டாங்க. பார்ட்னர் சரியா அமையலன்னா நீங்க எவ்வளவு உத்வேகத்தோட சரியாக இருந்தாலும் அந்த செக்ஸ் என்பது முடிவு பெறாது, அதில் இறைநிலையை பார்க்க முடியாது. அதனாலதான் பரியங்க யோகத்திற்கு பதிலாக வாசி யோகமோ குண்டலினி யோகமோ நவகண்ட யோகமோ வேற யோக முறைகள்ல தனித்து இருந்து செயல்படக்கூடிய யோக முறைகள்ல நீங்க ஈடுபட ஆரம்பிச்சிருங்க, இறைநிலையை கண்டுவிட முடியும் என்று சொன்னார்கள். அப்போ இப்பேற்பட்ட மனித வாழ்க்கையில சிருஷ்டிக்கு மிகவும் அடித்தளமாக ஆதாரமாக இருக்கின்ற இந்த செக்ஸை பற்றிய புரிதலே இல்லாம, இது என்ன ஏதுன்னே தெரியாம நான் கடந்து போயிருவேன் அப்படின்ட்டு போனா நிச்சயமாக ஏமாற்றிவிடும். அந்த ஆசையும் அந்த தேவையும் ஆழமாக உங்களுக்குள் இருக்கும்போது அதை அனுபவிக்காமல் செல்லும் போது ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா ஸ்லிப் ஆவீங்க. அப்போ வெளி உலகத்துக்காக நான் வந்து இந்த மாதிரி ஆன்மீக பயணத்துல இருக்கேன்றதை சொல்லிட்டு உள்ளுக்குள்ள 1008 ஆசைகளையும் தேவைகளையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி அது சரியா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னும் நம்ம உப்பு புளிக்காரம் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், வாய்க்கு நாக்குக்கு ருசியான சுவையான உணவை சாப்பிடணுன்ற ஆசையில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இத்தனை இருக்கும்போது எப்படி உங்களுக்கு அந்த செக்ஷுவல் ஏர்ஜ் அப்படின்றது எப்படி கண்ட்ரோலுக்கு வரும்? ஒன்று, புரிதல்ல விசாரம் செய்து அப்படி ஒன்றே தேவையில்லைன்னு அழிக்க தெரியணும். அப்படி இல்லையா, உண்மையாகவே எனக்கு அந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவைக்கு உண்டான அளவு நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னரோட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸில் ஈடுபடும் போது அதிலிருந்து வெளியே வர முடியும். இது எதுவுமே இல்லாமல் நான் ஆன்மீகத்தில் வந்துட்டேன், எனக்கு உபதேசம் பண்ணிட்டாங்க, அதனால் நான் இப்படி தான் இருப்பேன் இருக்கும்போது வெளி உலகத்திற்கு நடிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறீர்கள். பல பேரை பார்க்குற ஏகப்பட்ட மார்க்கங்களில் இருக்கிறவங்க, ஏகப்பட்ட கிளாஸஸ் இது மாதிரி அட்டன் பண்ணவங்க, பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல டீச்சர்ஸாக இருக்கிறவங்களே வந்து உட்காந்து பர்சனல் கவுன்சிலிங்கில் உட்காரும் போது சொல்கிறாங்க, கதறாங்க, இது நான் தெரியாமல் என்னோடய வாழ்க்கையில் 30 வருஷத்தை தொலைச்சிட்டேன், 25 வருஷத்தை தொலைச்சிட்டேன், எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே அந்த தேவை இருக்குது, எங்களுக்கு அந்த தேவை இருக்கும்போது என்னால் உண்மையாக போய் கிளாஸ் எடுக்க முடியல, போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கதறாங்க. அது யார் என்ன எதுன்றதை நான் சொல்ல விரும்பல, இன்னைக்கு இருக்கக்கூடியதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ முதல்ல இந்த உடம்பிற்கும் இந்த மனதிற்கும் என்ன தேவை, நியாயமான தேவைகள் என்ன, அவசியமான தேவைகள் என்ன என்பதை முதலில் அதை கொடுங்கள். அதை எடுத்துக்கிட்டு அந்த மனதும் அந்த உடலும் முதல்ல ஒரு திருப்தி நிலைக்கு வரட்டும், ஒரு முடிவு நிலைக்கு வரட்டும். அது எதுக்கும் நீங்கள் உடன்பாடு செய்யாமல், எதுக்கும் நீங்கள் எந்த வித முன்னேற்பாடும் செய்யாமல், எதுக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ்னாவே தப்பு அப்படின்ற மாதிரியான தவறான போதனைகளை கொண்டு வந்த காரணத்தினால் இன்று இப்பேற்பட்ட பாதிப்புகள் ஒவ்வொரு ஆன்மீகவாதிக்கும் மெய்யியல் சார்ந்த வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கும் தோன்றுகின்றது. அப்போ இறுதியாக இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, செக்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தாலும் தப்பு, வைக்காமல் இருந்தாலும் தப்பு, அதான் நான் சொல்ல வரேன். அப்போ என்ன, எல்லாமே ஒரு அனுபவம் தான். சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி, ஊர் சுற்றுற மாதிரி, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, கார் ஓட்டுற மாதிரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிடிச்ச இடங்களுக்கு போகிற மாதிரி, உடலுறவு என்பதும் ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்திலேயே சென்று நாம் தேங்கிவிடக்கூடாது. எப்படி வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி விட்டு அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறோமோ, அதில் அடிக்ட் ஆகாமல் வெளியே வந்துடுறோமோ நம்ம வாழ்க்கையில் மற்ற பொருட்களில் மற்ற விஷயங்கள், அதுபோல் இந்த செக்ஷுவல் நீட் அப்படின்றதுலேருந்து இது இவ்வளோதான், எத்தனை டைம் பண்ணாலும் நம்மளுடைய மைண்ட் லெவல்லையும் உடல் லெவல்லையும் இந்த தேவை தான் இருக்குன்றது உங்களுக்கு புரியணும். அது எப்போ புரிய வரும்னா, ஒவ்வொரு டச்சும் ஃபீல் பண்ணி விழிப்புணர்வு தன்மையோட நேரம் அதிகமாக நீங்கள் இருக்கும்போது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பிரின்றார் திருவள்ளுவர். அதுபோல் அதில் நீங்கள் டீப்பாக ஒவ்வொரு செகண்டும் அதில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும்போது அது தேவையில்லாத அவசியம் இல்லைன்ற தன்மைக்கு உங்கள் மனதே புரிந்து கொண்டு வெளியே வந்துவிடும். அது வரைக்கும் உங்களுக்கு அது நிச்சயமாக அவசியமாகிறது. அது எதுவுமே இல்லாமல் நான் பேச்சிலேயே திருந்திடுவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக திருந்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் அதில் போய் சிக்கிப்பீங்க, வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு தட்டிடும், ஆன்மீகத்தவே தப்பாக குறை சொல்ல தோணும், ஏன்னா நம்ம சரியாக இல்லாதனால தப்பான உபதேசங்களை நம்ம கேட்டோமோன்னு தோணும். உபதேசம் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த தன்மையில் இல்லை முதல்ல,
ரெண்டாவது உபதேசம் பண்றவங்களும் சரியாக செய்வதில்லை, அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது. அதனால் அதை மிகவும் தெளிவாக ஆராய்ந்து உங்கள் வாழ்வில் முடிவெடுங்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.